ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, உங்களுடைய மொபைல் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா? ஸோ அப்படி ஸ்லோவாக இருந்தால் அதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடும்போது உங்களுடைய எம்எஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்களா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம கம்மி பண்ணுறது? ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு ஏபிஎனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏபிஎன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நெட்ஒர்க்லேயும் ஒர்க் ஆகுது, பட் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுடைய மொபைலில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு புது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியலன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸில் அந்த நேமை என்டர் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜெக்ஷனில் மேலே வரும். ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோடய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த சிம்மில் நீங்கள் விரும்புகிறீங்களோ ஸோ நீங்கள் அந்த சிம்மை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக ஒரு ஏபிஎன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அந்த புது ஏபிஎனை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நியூ ஏபிஎன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்ம் வரும். ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அதை காட்டுறேன் என்னென்ன எந்த இடத்துல ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. டி வந்து கேப்ஸில் வரணும், ஐ வந்து கேப்ஸில் வரணும், அதுக்கு ரெண்டுத்துக்கு சென்டரில் ஒரு ஸ்பேஸ் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎன், ஏபிஎனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஸில் தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராக்ஸி போர்ட்லாம் விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டாட் டர்போ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். எஸ் கேப்டர் லெட்டரில் வரணும், டி வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்சி அதெல்லாத்தையும் நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிகேஷன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏபி சிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏபிஎன் டைப் அப்படின்னு நீங்கள் விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ப்ரோட்டோக்கால், அப்புறம் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா IPv4 IPv6 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியரர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா எல்டியில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஏர்டெல் வோடோஃபோன் யூஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 6 இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு மோர் கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு முடித்த உடனே இந்த ஜஸ்டித்தை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த ஏபிஎனுக்கு உங்களுடைய இன்டர்நெட் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேம்ஸ் இல்லைனா ஏதாச்சும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முழுசாக பார்த்த அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.